வணக்கம், நான் உங்கள் தலானன். நாம் இந்த வெளியில் அழகப்பா யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2022-23 ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்லைனில் என்னென்ன டிகிரி இருக்குது, இந்த டிகிரி வந்து எலிஜிபிலிட்டியா இல்லையா, என்ன கோர்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ, அதை பற்றின முழு தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். தலானன் கற்பவர்களுக்கான கற்பித்தளம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அழகப்பா யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதோட பீசஸ் என்ன, அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இதில் பார்க்குறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா எம்பிஏல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு 80,300 ஃபீஸ் போட்டிருக்காங்க. எம்பிஏ எல்லாமே 80,000 தான். இதில் வந்து ஜென்ரல் எம்பிஏ, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏ, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஹெச்ஆர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய எம்பிஏ ஹெச்ஆர், அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர் ஆன்லைன் எம்பிஏ கோர்சஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வாண்டட் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுங்கெல்லாம் வந்து இந்த சரக்கு கையாளுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தேவைப்படக்கூடிய ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எம்பிஏ லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் டூரிசம், இந்த எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸு இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்களுக்கு எம்பிஏ இன் டூரிசம் இல்லை கைடு அவங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் வேறு என்ன இருக்குன்னா எம்ஏ ஜேர்னலிசம், இது உங்களுக்கு தெரியும், பத்திரிகை துறை மீடியா இது மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு தேவைப்படக்கூடியது எம்ஏ ஜேர்னலிசம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா, 2 வருஷத்துக்கு சேர்த்தா நான் சொல்கிறது. அப்புறம் எம்ஏ தமிழ், எம்ஏ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு சேர்த்து உங்களுக்கு 30,000 ரூபா ஃபீஸ் வருது. எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ அளவுக்கு வந்துடுறது கிட்டத்தட்ட 60,000 ரூபா வந்துடுது எம்ஏ இங்கிலீஷுக்கு. அப்புறம் எம்காம், எம்காம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா எம்காம் கிடைக்கும். எம்கேல வந்து ஒரே ஒரு எம்காம் தான், நிறைய ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் எம்காம் அது ஒன்றே ஒன்று தான். அப்புறம் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியை பொறுத்தவரை பிபிஏ இருக்குது, பிபிஏ வந்து பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் கோர்ஸ், 1 வருஷத்துக்கு ஃபீஸ் 20,000 ரூபா, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு 60,000 ரூபா வரும். இதேமாதிரி யூஜி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான ஃபீஸ் தான். அடுத்து பிஏ தமிழ், இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ தமிழுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 10,000 ரூபா ஃபீஸு, மற்ற கோர்சஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 20,000 ரூபா ஃபீஸு, பிஏ தமிழ் மட்டும் 1 வருஷத்துக்கு 10,000 ரூபா, அப்போ 3 வருஷத்துக்கு 30,000 ரூபா வரும். பிகாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, காம ஒரே ஒரு காமர்ஸ் தான், இது வந்து ஸ்பெஷலிசன் இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 20,000 ரூபா கோர்ஸ் ஃபீஸு. இவ்வளோ கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா யூனிவர்சிட்டி ஆன்லைனில் இந்த ஆன்லைன் கோர்சஸ் நடக்குது. இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் எப்படி இருக்கோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எப்படி இருக்கோ அதேமாதிரி ஓடிஎல் ப்ரோக்ராம், அதாவது ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இப்போ பயங்கர வேல்யூ இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அதேமாதிரி வந்து ரெகுலரில் வேறு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இவங்களால் இந்தியாவில் உலகம் முழுக்க எங்கேயே இருப்பாங்க, ஆனால் நேரடியாக இவங்களால் வந்து படிக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் படிச்சிக்கணும். இல்லை பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எல்லாமே ஆன்லைன் தான், ஆஃப்லைனே கிடையாது. ஆன்லைனில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதனால் எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகலாம், நிறைய கைட்லைன்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து டிக் அடிக்கிற மாதிரியான ஆப்ஸிகல் டைப்பு, இல்லை எழுதி ஸ்கேன் பண்ணி அப்படி எழுதணும் ஸ்கேன் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுற டைப் தான் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து எனக்கு அதிக ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க முடியாது என்னையால், ஆனால் சர்டிஃபிகேட் எனக்கு ஒர்த்தான சர்டிஃபிகேட் வேணும், இதை வச்சு நான் கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லை ப்ரைவேட் வேலைக்கோ போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆன்லைன் டிகிரியை கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை வச்சு உங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆன்லைன் கோர்சஸ். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கல்வி எஜுகேஷன் நியூஸோடு உங்களை மீண்டும் தொடர்புகளின் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று உங்கள் அன்பு தலைமை.